அஜித்திற்கு எல்லாம் இதயமே இல்லை. கடுப்பில் பேசிய தயாரிப்பாளர். மாணிக்கம் நாராயணன் தமிழ் சினிமாவில் குறிப்பிடத்தக்க தயாரிப்பாளர்களில் ஒருவராக வலம் வந்தவர். முன்தினம் பார்த்தேனே, வேட்டையாடு விளையாடு உள்ளிட்ட பல படங்களை அவர் தயாரித்திருக்கிறார். இப்போது தயாரிப்பில் இருந்து ஒதுங்கி இருக்கும் அவர் யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி அளித்து வருகிறார். அந்த பேட்டிகளில் அஜித்தை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார். சமீபத்தில் அளித்த பேட்டியில் விடாமுயற்சி குறித்தும் அஜித் குறித்தும் விமர்சனம் செய்திருக்கிறார். ஹாலிவுட்டின் டாப் நடிகர்களில் ஒருவர் அஜித் குமார். கடைசியாக அவரது நடிப்பில் வெளியான துணிவு திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. அடுத்ததாக லைகா தயாரிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி படத்தில் நடிக்க கமிட் ஆனார். இதற்கிடையே ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறார். படத்தின் ஷூட்டிங்கும் ஹைதராபாத்தில் தொடங்கியதாக கூறப்பட்ட சூழலில் சில நாட்களுக்கு முன்பு படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது. இந்த சூழலில் தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் அஜித் குறித்து கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியில் அஜித்தும் மகிழ் திருமேனியும் இணைந்திருக்கும் படத்துக்கு விடாமுயற்சி என்று அழகான பெயர் வைத்திருக்கிறார்கள். அதனால் படத்தையும் பெரும் முயற்சிக்கு பிறகுதான் முடிப்பார்கள். அந்த படத்தின் இயக்குனர் மகிழுக்கு இதயமே கிடையாது. அவரால் தயாரிப்பாளர் தான் உடைந்து சாவார். அஜித்துக்கு இதயம் இருக்கா இல்லையா என்பது பற்றி எனக்கு தெரியாது. முன்னதாக மாணிக்கம் நாராயணன் கடந்த வருடம் அளித்திருந்த ஒரு பேட்டியில், நான் தயாரிப்பாளராக பீக்கில் இருந்த போது எனக்கு ஒரு படம் நடித்து தருகிறேன் என்று சொல்லி அஜித் அட்வான்ஸ் வாங்கினார். ஆனால் படமும் நடித்து கொடுக்கவில்லை, பணத்தையும் கொடுக்கவில்லை. அஜித் ஒரு நன்றி கெட்டவர் என்று காட்டத்துடன் சொல்லியிருந்தது நினைவு கூறத்தக்கது.